அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேம் லேப்பில் பார்க்க போகிறது வந்து சிஎன்சி மில்லிங் மிஷின். ஆல்ரெடி ஏற்கனவே வந்து சிஎன்சி டேனிங் பார்த்தோம். அது வந்து டூ ஆக்சிஸ் மிஷின், அது வந்து லேத் பர்பஸ். இது வந்து சிஎன்சி மில்லிங்கிறது மில்லிங் பர்பஸ். நம்ம ஏதாவது ஒரு டயராம் வரைகிற மாதிரியோ இல்லை ஏதாவது லெட்டர்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா நம்ம அதை பண்ணிக்கலாம். இதில் வந்து மொத்தம் மூணு ஆக்சிஸ் இருக்குது, எக்ஸு ஒய் இசட்டு, எக்ஸு ஒய் எக்ஸ் ஒய் இசட்டு. நம்ம டேபிளோட மூமெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், தென் டூலோட மூமெண்ட் வந்து இசட் ஆக்சிஸ். நம்மளோட ஃபிக்சர் வந்து இதுதான். இந்த ஃபிக்சர் வந்து நம்மளோட மேக்ஸிமே வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100x100 mm அந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் ஜாப்போ அதுக்கே எவ்வளோ நாள் 0 to 100 வரைக்கும் உள்ள மெஷர்மெண்ட் வந்து நம்ம மாட்டிக்கலாம். நம்ம இந்த ஜாப்பில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அலுமினியம், அக்ரலிக், இன்னொன்று வந்து மைல்டு ஸ்டீல். இது எது யூஸ் பண்ணிக்கலாமா, இதை வந்து நம்ம மில்லிங் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஜாப்போட சைஸ் வந்து 90x90. இது ஓகே. சேம் அதில் என்ன நம்ம பார்த்தோமோ நேரத்தில் அதே ஃபங்க்ஷன் கீ தான் இதுலேயும் இருக்கும். சேம் அதே மெத்தட் தான், ஆப்செட் எடுக்கிறனாலும் சரி எதுனாலும் சரி. செம்மன் ராயா கொண்ட எண்டுமில் கட்டர் வந்து இதில் மாட்டி வச்சுருக்கோம்.
ஒவ்வொரு டூலுக்கு வந்து டயாமீட்டர் மாறும்போது ஒரு லென்த் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த லென்த்தை மெஷர் பண்ணி நம்ம அதை செட் பண்ண முடியாது. அதனால் இன்பில்டாகவே நம்ம மிஷினில் வந்து ஒரு இது என்ன இருக்குன்னா G43H1 அப்படிங்கிறது வந்து டூல் லென்த் காம்பன்சேஷன் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. அதனால் நம்ம கமாண்டை வந்து அதில் கொடுத்துட்டோம் அப்படினா ப்ரோக்ராமில் ஆட்டோமேட்டிக்காக அதோட லென்த்தை வந்து அதுவே பண்ணி நம்ம வைக்கிற இடத்த ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நார்மலாக ஃபியூச்சரில் வந்து இது செட் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், அவ்வளோதான். பண்ணிக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் பண்றேன், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் ஆகுது, தென் ஒய் ஆக்சிஸ் மூவ் பண்றேன். எல்லாமே நான் மைனஸ்ல கொடுக்குறேன், மேலே போச்சுன்னா எல்லாமே ப்ளஸ்ல போகும். நம்ம கொஞ்சம் நியரஸ்டா கொண்டு வந்துட்டு இப்போ எம்பிஜி மோடு மாத்திட்டு இப்போ டேரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஜாக் மோட்ல இருக்கு, நான் எம்பிஜிங்கிற ப்ரெஸ் பண்றேன், எம்பிஜி கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து மைக்ரான், ஒரு மைக்ரான், 10 மைக்ரான், 100 மைக்ரான். நான் மைக்ரான் லெவலில் மூவ் பண்ணுற மாதிரி வைக்கிறதுனால 10 வச்சுருக்கேன். எந்த ஆக்சிஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம், எக்ஸ், ஒய், இசட். இப்போ வந்து நான் இசட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை உள்ள கூடி ரொட்டேட் பண்ணோம்னா டவுன் ஆகும், ஆப்போசிட்டில் சுற்றினோம்னா மேலே போகும். இப்போ மூவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் என்ன ஆக்சிஸ் வேணுமோ மாற்றி மாற்றி வச்சுட்டு இந்த டூலோட பாயிண்டை வந்து டூலோட மிடில் பாயிண்ட் வந்து அதில் டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மேனுவலாக ஆன் பண்ணியிருக்கிறதுனால எம்பிஜி மோடில் இருக்கனால நான் ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பிண்டில் மிஷினில் இங்கே ஆன் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஜாக் மோடு எம்பிஜி மோடு எதாவது யூஸ் பண்ணோம்னா இது ஸ்பிண்டில் கிளாக் வைஸ், இது ஸ்பிண்டில் ஆண்டி கிளாக் வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோர் ஓப்பனில் தான் இருக்குது, நான் மேனுவலாக ஒர்க் பண்ணுறதுனால இதை ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்பிண்டில் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. இது எப்பயுமே டவுன் பண்ணுறேன், ஸ்லோவாக டவுன் பண்ணி அதில் டச் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். அவ்வளோ டச் ஆகிடுச்சு. டச் ஆனோடனே இது அங்கேயும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் அதை வந்து செட் பண்ண முடியும்னால ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அங்கேயும் நின்றோம். இப்போ நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போகிறீங்க. அதில் 4 இருக்கும், நம்ம இதில் எதில் எடுக்கிறோமோ அதே தான் ப்ரோக்ராமில் எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம G54 அப்படிங்கிறதுல எடுக்க போகிறோம். இது இப்போ எதுவுமே பிளிங்க் ஆகலை, அதனால் எடிட் மோடு, எம்பிஜி மோடை என்ன பண்ணுறேன்னா எடிட் மோடை மாற்றுறேன். இப்போ வந்து இங்கே பிளிங்க் ஆகுது. இது வந்து நம்ம 0 அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து டைரெக்டாக இதில் உள்ள ஆப்ஷன் எப்படின்னா என்ன ஆக்சிஸோ அந்த ஆக்சிஸுக்குரிய லெட்டரை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டரை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இஓபி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எண்ட் ஆஃப் டாக். அந்த என்டர் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்கே 0 ஆகும். அங்கே 0 ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. திரும்ப அதை டவுன் பண்ணுறேன், ஒய்ங்கிற லெட்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன், அது ஒரு வேலையை எடுத்து வச்சுருக்கு, எண்ட் ஆஃப் பிளாக் கொடுக்க இங்கே 0 ஆயிடும். இதில் நான் சொன்ன மாதிரி இந்த G43H1 அப்படிங்கிறது வந்து இசட் டூ லென்த் காம்பன்சேஷன் ஆன் அப்படின்றதுனால இசட்டுக்கு மட்டும் என்னென்னா கீழே வந்துட்டு இதே ஆப்ஷனில் இதே மெத்தடில் இங்கே போனீங்கன்னா இஎக்ஸ்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா காமிக்கும் ஆப்செட் நம்பர் எத்தனை நம்பர் டூல்னா நம்ம டூவில் சிங்கிள் டூல் தான், அதனால் வந்து 1 நம்பர்லேயே இருக்கணும். லென்த் ஆப்செட், இந்த லென்த்தை தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இசட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எங்கே நிற்கிதோ அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ எண்ட் ஆஃப் பிளாக் கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ளது இங்கே வந்துடும். இப்போ வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 கன்சிடர் பண்ணிக்கிட்டா இருக்கும். தென் இந்த ஆரோ யூஸ் பண்ணி இந்த பக்கம் போகிறேன். இதோட டயாமீட்டர் எவ்வளவோ அதில் பாதி வந்து இங்கே ரேடியஸாக கொடுக்கணும். இப்போ டயாமீட்டர் வந்து 6 mm டயனால நான் 3 அப்படிங்கிறத கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் பிளாக் கொடுத்துட்டேன். தென் எல்லாமே ஓகே அப்படின்னு ஒரு தடவை ரீசெட் பண்ணிவிட்டு தென் மானிட்டர் வெளியில் வந்துட்டேன். எப்பயுமே இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு டூல் வந்து டச் பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் நான் மேலே ஏற்றி வைக்க போகிறேன். தென் எம்பிஜி மோட் இசட் டைரக்ஷனில் வச்சுட்டு ஆப்போசிட் லேபர் கொடுத்தோம்னா கொஞ்சம் டூல் மேலே ஏறி நின்றுக்கிறோம். தென் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்பயுமே கூட சொல்லியிருக்கேன், இது வந்து ஹோம் பொசிஷன் போகுது. அதுக்கு என்ன செய்ய போனோம்னா ஹோம் ஸ்டார்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹோம் பொசிஷன் போயிடும். எல்லாமே அந்தந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம்
நம்ம ஸ்டார்டிங் ப்ரோகிராம் டைப் பண்ணி எடுத்த ஆப்ஷன் கரெக்டா தப்பாங்கறதை செக் பண்ணிக்கலாம். நம்ம நேத்துல பார்த்த மாதிரியே ஆப்ஷன் எடுத்து முடிச்ச உடனே இப்போ கூட மேனுவலா நம்மளா ஒரு இன்புட் கொடுத்து ஆப்ஷன் கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம செக் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணனும்? இந்த MTI அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். MTI அப்படினா மேனுவல் டேட்டா இன்புட் அப்படிங்கறத போயிடு. நம்மளா ஏதாவது டேட்டா வந்து பாத்துக்கலாம். ஹோம் பேஜ்ல இருக்கற நான் எடிட் மோட் மாத்திக்கிறேன். ஃபஸ்ட் லைன் தேவையில்லை அப்படின்னால நான் டெலிட் பண்ணிடுறேன். நம்ம ஸ்டார்டிங் ப்ரோகிராம் டைப் பண்ணுறோம் C21 G94 ரெண்டாவது தாட்னு அடுத்த லைன் வந்துடும் G91 G28 Z0 இசைக்கு எப்பயுமே தனியாக தான் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். திரும்ப G28 X0 Y0 இது ஒரு டூல் தான் இருக்கிறதுனால டூல் மென்ஷன் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக M03 S எல்லாமே ஜீரோ தான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸும் ஜீரோ ஒய் ஜீரோ அதே மாதிரி இன்ஜெக்டும் ஜீரோவில் கொடுக்கணும். இன்செட் மட்டும் என்ன கொடுத்துருக்கேன்னா அது மோதிர கூடாதக்காண்டி கொஞ்சம் மேலே தள்ளி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இன்செட் பயிர் தென் பிண்டில் ஆஃப் இந்த மாதிரி வந்து நம்மளா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இது எல்லா ப்ரோக்ராமே வர ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் தான். நீ எந்த இது எடுத்தாலுமே இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ண தான் செய்வேன். நம்மளா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ கரெக்டாக போய் நிற்கி தான் பார்க்கணும். ஸ்டார்ட் கரெக்டாக சென்டரில் வந்து 0.0 இசட்டில் மட்டும் என்ன இருக்குன்னா கொஞ்சம் மேலே தள்ளி நிற்கிது. அப்போ நம்ம எடுத்த ஆப்செட் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சரி பண்ணி பார்த்துக்கலாம்.